ஹாய், திஸ் இஸ் அரியா. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு டாக்ஸ் ஆஃப் சிட்டி. லைக் யுவன் சாருக்கு வேற, ஸோ ஐ டோன்ட் நோ, நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு அதில் எவ்வளோ புரட்சி வர வைக்க முடியுமோ அதை ட்ரை பண்ண அவ்வளோதான். இன்னும் சூர்யா வந்து நம்ம இப்போ நடிக்கும் போது அவரோட அந்த ரியாக்ஷன்லாம் எப்படி இருக்குன்னு ஓரளவுக்கு நம்ம யோசிப்போம் பாட்டுக்கு முன்னாடி. ஸோ வி ட்ரை இட் அவுட். நான் அவருக்கு ஆக்சுவலி வாட்ஸ்அப் வாய்ஸ் நோட் அமைச்சு விட்டேன் அவர் கேட்டதுனால. ஸோ அது கேட்டு அவர் கூப்பிட்டார் என்ன. ஸோ சின்ன வயசுலேருந்தே லைக் டு பிகம் அ ப்ளேபேக் சிங்கர் அப்படி அப்படின்னு யோசிச்சலாம் கிடையாது. ஐ யூஸ் டு லவ் மை ஓன் மியூசிக். ஹாய், திஸ் இஸ் சிங்கர் ஜிதின் ராஜ். யூ ஆர் வாட்சிங் மீ ஆன் டாக்ஸ் ஆஃப் சினிமா .com. திண்டுக்கல் தலப்பாக்கட்டி ப்ரெசன்ஸ். இந்த ஒரு ஸ்பெஷல் எபிசோட்ல நம்ம கூட யார் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கர் ஜிதின் ராஜ் தான் இருக்காரு. வெல்கம் டு மை ஷோ. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சூப்பராக இருக்கேன். லைஃப் எப்படி போயிட்டு இருக்கு? செம்மையாக போயிட்டு இருக்கு. செம்மையாக போயிட்டு இருக்கு. ஓகே. ஆக்சுவலி 2019 வந்து உங்கள் சாங்ஸ் NGK-ல முக்கியமாக எப்படி இருந்தது அந்த மூமெண்ட்? 2019 எவ்வளோ ஸ்பெஷல் நினைக்கிறீங்க? இட் இஸ் ரியலி நைஸ். கொஞ்சம் நல்ல நல்ல சாங்ஸ் அண்ட் மக்களுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் நல்ல சாங்ஸ் அண்ட் இந்த மாதிரி ஒரு பிக் ப்ராஜெக்ட் NGK மாதிரி. ஸோ பீங் அ பார்ட் ஆஃப் தேட் வந்து இட்ஸ் எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் கூட லைக் சூர்யா சாருக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஓகே சிங்கிங். ஸோ அது ஒரு பெரிய ஒரு குட் மொமெண்ட். ஸோ யா, 2019 வாஸ் குட். ஆக்சுவலி உங்கள் சாங்ஸ் வந்து நாங்கள் பார்த்து ரொம்ப மெலடியாக அந்த மாதிரி தான் இருக்கும். பட் இந்த நீங்கள் NGK-ல பாடினது கொஞ்சம் அதுலேருந்து லைட்டாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்ல ஒரு லைக் வாட் புரட்சி பாடல் மாதிரின்னு சொல்லலாம். அது உங்களுக்கு எவ்வளோ சேலஞ்சிங்காக இருந்தது பாடும்போது? லைக் ஐ லைக் டு ட்ரை டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஜானர்ஸ். இப்போ நம்ம மெலடின்னு இல்லாமல் எல்லாம் எதுக்கு எந்த மாதிரி பாட்டு கொடுத்தாலும் கொஞ்சம் ட்ரை பண்ணலாம் பாட முடியணுங்கிற மாதிரி ஒரு ஆட்டிடியூட். ஸோ அது வந்து கொடுத்தப்போ லைக் யுவன் சாருக்கு வேறு. ஸோ ஐ டோன்ட் நோ, நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு அதில் எவ்வளோ புரட்சி வர வைக்க முடியுமோ அதை ட்ரை பண்ண அவ்வளோதான். ஓகே. இப்போ யுவன் சாரோட செல்லூரா கொஞ்சம் ரொம்ப பர்டிகுலராக இருப்பார் சாங்ஸ்ல அப்படின்னு கேள்விப்பட்டிருக்காங்க. அவர் எல்லாமே அவரோட ப்ராஜெக்ட் எல்லாமே பர்டிகுலர் சாங்ஸ்லேருந்து எல்லாமே பர்டிகுலராக இருப்பார். அவர்கிட்ட பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது இந்த பாடல்? அவர்கிட்ட பேசல. நான் ரெக்கார்ட் பண்ணும்போது என்ஜினியர் பிளஸ் அது கண்டக்டர் வாசவண்ணா சொல்லிட்டு அவர் தான் இருந்தார். ஸோ நாங்கள் பாடி முடிச்ச அப்புறம் இவர் கேட்டார் பாட்டை, யுவன் சார் கேட்டார். ஓகே வித் தட். அப்படிதான், யூஸ்வலி இட்ஸ் லைக் தட். ஓகே. எப்பவுமே லைக் சம்டைம்ஸ் டைரக்டர்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு ஏதாவது லைக் ஏதாவது அந்த ஃபீல்ல ஏதாவது குறை தோணுச்சுன்னா திருப்பி. ஆனால் எதுவும் சொல்லலை. அப்படியே முடிஞ்சது. ஓகே, பாசிட்டிவாக முடிஞ்சிச்சு. பாசிட்டிவாக. ஆக்சுவலி நீங்கள் பாடிடுவீங்க, பட் அது விஷுவலாக எப்படி வரும்னு தெரியாது. ஆமாம், எக்ஸாக்ட். மேபி நீங்கள் தியேட்டரில் போய் பார்க்கும்போது விஷுவல், அது விஷுவலோட பார்க்கும்போது எப்படி இருந்தது சூர்யா சார் அந்த இதோட பார்க்கும்போது? ஐ சா தி வீடியோ சாங் ஒன்லி. ஸோ நல்லா இருந்தது. ஐ யூனோ I had this idea in my mind, like, avar eppadi idha, you know, Surya vandha namba pa nadikkum bodhu avaroda and reaction la eppadi irukku nu oralukku namba yosippom paadradhukku munnadi. So we try it out. Adhu endha doorathukku set aagudho illengiradhu nam poi paakumbodhu I kind of, yeah, I liked it actually. Yeah. Okay. Yeah. Actually sila perukku dhaan the blessing endradha amai. Ippa ungalku paathinga appadina nariya songs vandhu Yuvan sir irukkum Iman sir irukkum paadirukkeenga. Adhuve periya blessing. Ena enikku rendu music director vandhu industry control vechittu irukanga. Yuvan sir indha side na Iman sir indha side. Iman sir sollave thevilla ippa thalaivarukku vera pora 168 la. So neenga evlo excited ah irukkeenga? Ena kandippa andha therinjirukkom endha paadalgal la ani keta santhosham naide ketan na backing la paadi irukken pa weight ah varudhu appdinaar. இந்த படத்துல எதனா 168ல ஜிதின் ராஜ எதிர்பார்க்கலாமா? நம்ம தெரியல, ஐ டோன்ட் நோ, அது அவரோட முடிவு தான். ஓகே. சோ இருந்தா ரொம்ப சந்தோஷம், ஏன்னா அவரு கூட நான் ரொம்ப க்ளோஸா அசோசியேட் ஆயிருக்கேன் நிறைய பாட்டுல வந்து. சோ அது இன்ஃபேக்ட் நான் பாடினதுல வந்து ஐ திங்க் ஒரு 80% ஆஃப் தி சாங்ஸ் ஆஃப் இமான் சார். சோ ஹோப்ஃபுல்லி லெட்ஸ் சீ. ஓகே. ஆக்சுவலி என்னன்னா இட்ஸ் கோனா பி ஒன் அமேசிங் மியூசிக்கல். ஸோ இப்போ சொல்லவே வேண்டாம். வி ஆல் நோ இமான் சார், அவர் இஸ் அ அமேசிங் மியூசிஷியன். ஸோ கண்டிப்பாக அதுவும் ஒரு ஃபர்ஸ்ட் டைம் தலைவருக்கு பண்ணுறாருங்கிறதுனால கண்டிப்பாக திருக்கி விட்டுருவார். திருக்கி விட்டுருவார். ஓகே. ஆக்சுவலி என்ன, இமான் சார் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு மோஸ்ட் வாண்டட் மியூசிக் டைரக்டர் அப்படின்னு ஆகிட்டார். ஏன்னா லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா கண்ணானே கண்ணி வந்து மோஸ்ட் ஃபேவரட், எல்லாருக்குமே அவார்டு வாங்குச்சு. ஸோ ஃபஸ்ட்டு அந்த மீட்டிங் இருக்கும்ல உங்களுக்கு இமான் சார் வந்து ஃபஸ்ட்டு சாங்கே அவருக்காக தான் பாடிருப்பீங்க, அந்த மெமரிஸ் திருப்பி ரீகால் பண்ணலாம். எப்படி இருந்தது அந்த ஃபஸ்ட் மீட் வித் இமான் சார்? நான் ஆக்சுவலி அவருக்கு ஒரு ஃப்ரெண்டு வழியாக தான் ரெஃபர் பண்ணி அப்படி தான் போனேன். ஸோ நான் அவருக்கு ஆக்சுவலி வாட்ஸ்அப் வாய்ஸ் நோட் அமைச்சு விட்டேன் அவர் கேட்டதுனால. ஸோ அது கேட்டு அவர் கூப்பிட்டார் என்ன. ஸோ மீ அண்ட் அன் அதர் சிங்கம் வாஸ் தே. ஸோ இந்த வெள்ளக்காரதுரைன்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்தது. ஸோ அதில் வந்து ஒரு பாட்டு, இந்த நடிகர் திலகம் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த பாட்டு ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் போனேன். ஸோ அது லைக் சம் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த பாட்டுக்கு வந்து மை வாய்ஸ் செட் ஆகலை. ஸோ அன்றைக்கி லைக் ரெக்கார்டிங்லாம் பண்ணி கொஞ்சோண்டு முடிச்சதுக்கப்புறம் ஈ கால் மீ அப் அண்ட் ஆஸ்க் மீ லைக் டோல் மீ தட் யூனோ ஐம் நாட் கோன் ஜட்ஜ் யூ, இந்த மாதிரி இப்போ இந்த பாட்டு வச்சுட்டு ஐம் நாட் கோன் ஜட்ஜ் யூ அண்ட் ஆல் தட். ஐ நோ தட் யூ ஹேவ் பொட்டன்ஷியல். ஸோ
லைக் நான் மாதிரி இந்த மாதிரி ரியாலிட்டி ஷோ ஜட்ஜெல்லாம் கிடையாது. ஸோ வந்து உங்களை ஜட்ஜெல்லாம் பண்ண போகிறதில்ல, கண்டிப்பாக நீங்கள் வாங்க, ஐ வில் கால் யூ. ஸோ லெட் சி வில் ஒர்க் சம் அதர் டைம் சொன்னார். ஸோ நோ ப்ராப்ளம் சார் சொல்லிட்டு கிளம்புனது தான். அதுக்கப்புறம் ஹி கால் மீ அகெயின் ஃபார் பிட் சாங். ஐ டோன்ட் ரீகால் தட் சாங். நான் அந்த படம் ரிலீஸ் ஆகல. ஸோ இன்னும் அதை பற்றி பேசிட்டு இருப்போம் அப்பப்போ. ஃபர்ஸ்ட் அந்த ஒரு பிட் சாங் நான் அவருக்கு பாடினது. ஃப்ரம் தென் ஹீ லைக்ட் இட். அதுக்கப்புறம் கூப்பிட்டு தான் இந்த சிகரம் தொடுங்கிற படத்தில் பாட்டு கொடுத்தாரு. ஸோ இட் வாஸ் அ ப்ராசஸ் அப்படியே. ஓகே, ஆக்சுவலி சில பேர் சொல்லுவாங்க உங்களுக்கு கோப் கொடுக்குற மாதிரி சொல்லுவாங்க, திருப்பி நம்ம ஒர்க் பண்ணலாம் முன்னாடி சொன்ன மாதிரி. பட் அது ப்ராசஸ் ஆகுமான சில பேர் கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க. பட் அது மேபி அந்த அவங்க நிறைய எங்கேஜா இருக்காங்க, அதனால வந்து மேபி மறக்கலாம் அந்த மாதிரி. பட் ஆனால் வச்சுட்டு கூப்பிடுறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ அதெல்லாம் வந்து you know it shows how good a human being he is. So avara ne avashti called me back again and we worked in this song the sigaram todulla adukapra omel or kanna happened then varsiya nareya paattu vandathu. Okay, so adala vandu oru blessing da definitely at the right time, you know, at the right place. Right place. Yeah. நடக்கணும், அது நடந்துட்டு இருக்கு. ஓகே, ஆக்சுவலி என்னன்னா ஃபர்ஸ்ட் சாங் எல்லா சிங்கர்ஸ்க்கும் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு இது. அது வந்து ஹிட் ஆகணும் இல்லைனா வந்து படம் சில ரிலீஸ் ஆகி சரியா போல அப்படின்னா நோட்டீஸ் பண்ண மாட்டாங்க. பட் ஆனா இப்போ பிடிக்கதே வந்து நிறைய பேரோட ரிங்டோனாவும் வந்தது, நிறைய பேர் கேட்டிருந்தாங்க பிடிக்குது அந்த பாட்டு. அது வந்து எவ்வளவு ஸ்பெஷலா இருந்தது அந்த சாங், ஏன்னா இத்தனை அளவுக்கு ரீச் ஆயிருக்கு அப்படின்றது. எனக்கு வந்து இப்போ லைக் நான் வந்து இப்போ லைக் சின்ன வயசுலேருந்தே லைக் ஹவ் டு பிகம் அ பிளேபேக் சிங்கர் அப்படி அப்படின்னு யோசிச்சாலும் கிடையாது. ஐ யூஸ் டு லவ் மை ஓன் மியூசிக். நம்ம போய் கற்றுக்கிறதுன்னு இல்லாமல் எனக்கு பிடிக்கிற பாட்டெலாம் கேட்டுனா சும்மா பாடிக்கிட்டே இருப்பேன். ஸோ இட் இஸ் ஸ்லோலி ஹேப்பன் காலேஜ் போய் அப்புறம் ஒன்று ஒன்றா அங்கங்கே போயிட்டு தென் ஐ சம்ஹவ் ஐ கேம் ஹியர். இதில் வந்தாச்சு உள்ள. தென் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பாட்டு பாட கிடைச்சாலே நல்ல விஷயங்கிறதா யோசிக்கிறோம். அது வந்து ஹிட்டோ ஹிட் ஆகாததோ அதெல்லாம் ஒன்றும் பெரிய இதே இல்லை. அண்ட் the fortunate thing enna I got a sing with Shreya also the first song. So that's avlo da enak mind la irundathu. Seri oru vaati padam varatum screen la varatum, I just want to see. இதுவரைக்கும் நம்ம பாடி எதுவும் கேட்டதும் கிடையாது. So I just want to see, I just want to listen how I sound in theater. Or excitement adala avlo da adukku mele nothing else. So adukapram everything happen varsiya. So adala vandra added bonus avlo da adu ஜூனியர்டே போயிட்டே இருக்கு. So it's good. ஓகே, ஆக்சுவலி உங்க இன்டர்வியூ நான் இப்போ ஒன்று பார்த்துருக்கேன், சிவான் அந்த ஊ மேல ஒரு கண்ணு அந்த பாட்டு அப்போ. ஓகே, அது எவ்வளோ ஸ்பெஷல் எனக்கு. ஏன்னா ஒரு பாட்டு வந்து நம்மளை தாண்டி ஒரு இட்டு கொடுக்குது, ஏன்னா நிறைய பேர்கிட்ட ரீச் ஆகுது அப்படின்னா அது ஏதோ ஒரு மேஜிக் இருக்கு. அது இமான் சார் அது கண்டிப்பா. என்னன்னா அவரோட டியூன்ஸ் எல்லாமே வந்து பிளஸ் அந்த ப்ராஜெக்ட் அதில் நடிச்சவங்க சிவான் பார்த்தீங்கன்னா இப்போ லைக் எவ்ரி பிளேஸ் இன் தமிழ்நாடு அவர் தெரியாதவங்க யாருமே கிடையாது. ஸோ அது ஒன்று பிளஸ் இமான் சாரோட மியூசிக் அண்ட் த ஹோல் திங் வாஸ் யூனோ அது எல்லாமே நம்ம ஃபால் ஆன் பிளேஸ்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம். அவங்க பொண்ணு அந்த பாட்டு அடிக்கடி பாடுவாங்க. ஐ டெக்ஸ்டட் ஹிம் ஆக்சுவலி. ஸோ ஐ டெக்ஸ்டட் ஹிம் சேயிங் திஸ் இஸ் மீ, நான் தான் இந்த பாட்டு பாடியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி சொன்னப்போ ஹி செட் ஹி டெக்ஸ்டட் மீ பேக் சேயிங் மை கிட் லவ் த சாங், ஷி கீப் சிங்கிங் அப்படின்னு சொன்னார். யா ஸோ குட் ஃபீல்ஸ் குட். ஓகே, ஆக்சுவலி ஏதோ ஒரு கேதரிங்கில் வந்து ஏதோ ஒரு நீங்கள் போகிறீங்க அப்படின்றப்போ உங்கள் பாட்டு யாருனா சும்மா அம் பண்ணிட்டு இருந்தாலுமே யாருனா பாடிட்டு இருந்தாலுமே அது சந்தோஷம் இருக்கும். இப்போ உங்கள் மேலே இருக்கணும்னா அது கண்டிப்பாக ஹேவ் அ ஸ்மைல் ஆன் யுவர் ஃபேஸ். அந்த மாதிரி மூமெண்ட் எதனா இருக்கு? இருக்கு. இப்போ என்னன்னா நம்மளுக்கு யாருமே தெரியாத ஒரு இடத்துலலாம் போய் உட்காந்துட்டு லைக் சம் ஃப்ரெண்ட் ரிசப்ஷனோ எங்கேயாவது போகும்போது சம்படி வுட் பி சிங்கிங் ஓவர் தேர் இல்லாட்டி ப்ளே பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ நம்ம கூட யாராவது வந்திருந்தாங்கன்னா அப்படி திரும்பி பார்த்துட்டு டே உன் பாட்டுறா அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா ஸ்மால் ஸ்மால் சின்ன சின்ன சந்தோஷம் அதெல்லாம். ஸோ ஓகே, ஆக்சுவலி சில பேருக்கு முன்னாடி சொன்ன மாதிரி சிங்கர் நீங்கள் சொன்னீங்க பெரிய ட்ரீம்லாம் இல்லை சிங்கர் ஆகணும், பட் நான் பாடுறதை கேட்கணும் அப்படின்னு. பட் அதெல்லாம் நடக்க ஆரம்பிச்சதுல பேக் 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 டு பேக் ஹிட்டு உங்களுக்கு நிறைய பாட ஒர்க் ஆகும்போது அது மெயின்டைன் பண்ணுறது ஒன்று இருக்குல்ல, நம்ம சஸ்டைனபிளாக இருக்கணும் நிறைய விஷயங்கள் பண்ணோம் அப்படின்னு. அது எவ்வளோ பயமாக இருக்குது, ஏன்னா நிறைய சிங்கர்ஸ் உள்ளே வராங்க, நிறைய விஷயங்கள் நடக்குது. பயம்லாம் இல்லை, இட்ஸ் நாட் அபவுட் ஐ திங்க் சி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ டோன்ட் பிலீவ் இன் லைக் காம்பீட்டிங் அண்ட் ஆல் தட். ஸோ எவ்ரி திங் இஸ் கோன் பி என்னோட சைட்லேருந்து ஐ ட்ரை டு மெயின்டைன் அ ஹெல்த்தி திங் வித் எவ்ரி திங் வித் எவ்ரி ஒன். ஸோ உங்களுக்கு வர வேண்டியது வந்துடும் அவ்வளோதான். தட்ஸ் வாட் ஐ திங்க். அண்ட் ஜஸ்ட் ஹேவ் டு புட் எஃபர்ட் அவ்வளோதான். நம்ம எவ்வளோ எஃபர்ட் போடுறோமோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்துடும். எந்த அளவுக்கு எஃபர்ட் போடுறோமோ அது அந்த அளவுக்கு தான் திரும்ப வரும். ஸோ தட்ஸ் யூனிவர்சல் லா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி யூ ஹேவ் டு ஒர்க், கொஞ்சம் ஒன்று ஒர்க் பண்ணணும்.
ஓகே. ஆக்சுவலி நீங்கள் மோஸ்ட் பாடின பாட்டு எல்லாமே ரொமான்டிக்கான பாட்டு தான், மெலடி அந்த மாதிரி டைப் தான். ஜித்தின் ராஜ் எவ்வளோ ரொமான்டிக்கான பர்சன்? அப்படியா? அதனால தான் அந்த மாதிரி பாடல்கள்லாம் எனக்கு அந்த மேபி இந்த வாய்ஸ் வச்சுட்டு கிடைச்ச பாட்டு அவ்வளோதான் இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க எப்ப ஐடென்டிஃபை பண்ணீங்க உங்களுக்குள்ளேயும் ஒரு சிங்கர் இருக்காண்டா, ஜிதின் ராஜ் உனக்குள்ளேயும் ஒரு சிங்கர் இருக்கான் அப்படின்னு? லைக் நான் சின்ன வயசுல லைக் ஐ யூஸ் டு சிங் எங்க தரவாடுன்னு சொல்லுவோம் இல்லையா, கேரளால வந்து லைக் அப்பா எல்லாரும் வளர்ந்த வீடு, அங்க வந்து போகும்போது எவ்ரி வீக்கெண்ட் வி கோ தே. நான் சாப்பிட்டு எல்லாம் முடிச்சு நான் அப்படி படுத்துட்டு அப்படி பாடுவேன் சும்மா. எவ்ரிபடி யூஸ் கச்சேரி ஆரம்பிச்சாச்சு அந்த மாதிரி எல்லாம் பேசுவாங்க மத்தவங்க எல்லாம் வந்து. ஸோ என்னோட நேபர் ஒருத்தர் இருந்தாரு, உன்னி உன்னியட்டன் கால், அவர் தான் எங்க அப்பாட்டு சொல்லிட்டு இந்த மாதிரி கத்துக் கொடுங்க பாட்டு பாட வைங்க நல்லா பாடுறாங்கிற மாதிரி. ஸோ ஐ டென்ட் ரியலைஸ் ஆல் தட் அப்போ. தென் இவங்க எங்க அப்பா வந்து ஒவ்வொரு காம்படிஷனா கூட்டு கூட்டு போவாரு ஸ்கூல்ல வந்து, வி ஹாவ் திஸ் யூத் ஃபெஸ்டிவல் அண்ட் ஆல், ஸோ அதெல்லாம் கூட்டு போவாரு. ஸோ அப்படியே நடந்தது, இட் ஜஸ்ட் ஹேப்பன். அதுக்கப்புறம் இங்கே வந்து கொஞ்சம் காலேஜெல்லாம் வந்து எல்லாரும் சொல்லும்போது தான் நம்மளுக்கு தெரியுது, ஓகே பரவாயில்ல ஐ திங்க் ஐ கேன் சிங், அதனால பாடுறோம். ஸோ வை டோன்ட் ட்ரை பண்ணலாமே அப்படின்னு தோணி தான் ட்ரை பண்ண ஆரம்பித்தேன். அது நமக்கு பாடி பாடி கேட்டு 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 திருத்தினது தான். ஸோ மை நான் முத முதல்ல வந்து இப்போ தமிழ் எல்லாம் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பாட ஆரம்பிச்சதெல்லாம் கேட்டிங்கன்னா யூ வில் டெஃபினெட்லி சே தட் இட்ஸ் எ மலையாளி கோ சிங்கிங். ஆனால் இப்போ வந்து பேசும்போது உங்களுக்கு தெரியும் நல்லா மலையாளம் மாதிரி தான், நல்லா சுவை நல்லா அப்படியே அடிக்கும். ஸோ ஆனால் பாடும்போது இட்ஸ் டிஃப்ரெண்ட், அது வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இப்போ. ஸோ ஐ திங்க் சி இட்ஸ் அ கிராஜுவல் ப்ராசஸ் ஆல் தான் ஃபார் மீ. ஐ நெவர் கிராக்ட் எவ்ரி திங் லைக் அப்படியே நேரடியா ஒன்றும் கரெக்ட் பண்ணலாம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமா தப்பு விட்டு தப்பு விட்டு கரெக்ட் பண்ணி கரெக்ட் பண்ணி தான் இப்போ பரவாயில்ல. இப்போ ஐ திங்க் மை டிக்ஷன் இஸ் குவைட் குட். இப்போ அதர் லாங்குவேஜஸ்லயும் பாடிருக்கீங்கல்ல, அதெல்லாம் எப்படி இருக்கும்? ஏன்னா இப்போ தமிழ்ல மட்டும் இல்லாம தெலுங்கு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணி. ஐ லைக் லேர்னிங் லாங்குவேஜஸ். லேர்னிங் லாங்குவேஜ் இல்லை, இப்போ வந்து இப்போ ஒரு பாட்டு இப்போ ஹிந்தியோ அது ஹிந்தி மாதிரியே இருக்கணும், ஒரு ஹிந்தி ஆள் பாடுற மாதிரி இருக்கணுங்கிற ஒரு இது இருக்கு உள்ளார. ஸோ ஐ ட்ரை டு கரெக்ட் இட் ஆஸ் மச் ஆஸ் பாசிபிள். ஸோ கன்னடா தெலுங்குக்கெல்லாம் வந்து எனக்கு பெருசாக அவ்வளோ கஷ்டப்பட்டது தெரியல. தே செட் பிகாஸ் இட்ஸ் குட், நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஐ ட்ரை டு பி லைக் சி இஃப் யூ ஆர் டாக்கிங் டு, இப்போ நீங்கள் வந்து ஒரு ஹிந்தி காரங்கிட்ட பேசுறீங்கன்னா ட்ரை டு பி ட்ரை டு சவுண்ட் லைக் ஹிந்தி பர்சன். யூ நோ அது நம்ம எந்த அளவுக்கு சக்சஸ் ஆகுறோங்கிறது நமக்கு தெரியாது, ட்ரை பண்ணுவோம், ட்ரை பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ ஐ ட்ரை டு பி லைக் என்ன சொல்றது, இப்போ கன்னடா ஆள் பேசுற மாதிரி பாடுற மாதிரி அந்த வார்த்தை அப்படியே இருக்கணும் அந்த மாதிரி. ஸோ நான் கேட்பேன், இப்போ லிரிசிஸ் இருப்பாங்க நம்ம பாடும் போதெல்லாம், ஸோ அவங்க கரெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இன்ட்ரெஸ்டிங். ஓகே, பெருசாக அவ்வளோ கம்ப்ளைண்ட் வந்தது இல்லை. ஸோ ஐ திங்க் you get to meet a lot of good musicians. So ஒவ்வொருத்தவங்களும் கேரக்டர் வேற வேற மாதிரி இருக்கும். ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி you have to adapt yourself to them. அதெல்லாம் ஒரு ஸ்மால் ஸ்மால் சேலஞ்சஸ் தான். ஓகே, குட். ஓகே, ஆக்சுவலி இப்போ நீங்கள் சின்ன வயசுலேயே பாட ஸ்டார்ட் பண்ணதுனால கேட்குறேன். இப்போ பொதுவாக வீட்டில் எதுவும் ரிசப்ஷனோ ஏதோ ஒரு ஃபங்க்ஷனோ வந்தாலுமே கொஞ்சம் அமைதியாக போகிற மாதிரி இந்த ஜித்தின் நல்லா பாடுவானே அவனை கூப்பிட்டு பாடுவாங்க பண்ணது இல்லையா? ஸோ அதான் சொல்கிறேன் நான், என்னன்னா எல்லாரும் கூப்பிட்டு வச்சு பாட சொல்லுவாங்க அந்த மாதிரிலாம் பாடினதே கிடையாது ஒரு பாயிண்ட் வரைக்கும், டில் ஐ வென்ட் ஃபார் காம்படிஷன்ஸ் அண்ட் ஆல். அப்போ தான் ஸ்கூல்ல எல்லாம் பாட வைப்பாங்க கிளாஸ்ல எல்லாம். ஸோ பாட தெரியுங்கிறதுனால அப்போ பாடுவேன், ஏன்னா டீச்சர் லாஸ்ட் யூ பாட சொன்னா பயத்திலே பாடிடுவேன் ஒரு விஷயம். ஆனால் வீட்டிலலாம் அப்படி நடந்தது இல்லை, ஐ ஹேட் மை ஓன் ஸ்பேஸ். இப்போ நைட்டு வந்து எல்லாரும் உட்காந்து சாப்பிடுவோம், எங்கள் அப்பாவோட தம்பிங்க எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டு. ஸோ நான் என்ன பண்ணுவேன், நான் கலந்து போயிடுவேன், இவங்க ஊட்டி விட்டுருவாங்க, நான் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சு நான் கலந்து போயிட்டு தர்ஸ் பிளேஸ் கால் தாழ்வரா. ஓகே, அப்படியே கால் மேலே கால் போட்டு மேலே அப்படி மல்லாக்க போட்டு பார்த்துட்டு ஐல் ஸ்டார்ட் சிங்கிங். இது அவங்களுக்கு பாடுறங்கிற மாதிரிலாம் கிடையாது, நானே எனக்கே பாடுறேன் அவ்வளோதான்.
ஸோ அந்த மாதிரி எல்லாரும் கூப்பிட்டு வச்சு பாட சொல்லி நான் பாடலாம் கிடையாது ஒரு பாயிண்ட் வரைக்கும். அவ்வளோதான். ஓகே, இந்த கிளாசிக்கல் சிங்கிங் அது மறுபடி கற்றுக்கினது அந்த மாதிரி விஷயங்கள்? கிளாசிக்கல்னா ஆக்சுவலி ரொம்ப கற்றுக்கிட்டது எனக்கு கிடையாது. ஐ வாஸ் நெவர் இன்ட்ரெஸ்டட் இன் தட். ஸோ எங்கள் அப்பா தான் கூப்பிட்டு போய் ஒரு இடத்துல உட்கார வச்சார். இந்த மாதிரி ஒரு ஒரு இடத்துல ஃபஸ்ட்டு கூப்பிட்டு போன இடத்துல வந்து நான் முடியாது சொல்லிட்டு கிளம்பிட்டேன் அது. அண்ட் தென் மை மாம் டுக் மீ டு ருக்மினி டீச்சர்னு ஒருத்தங்க, அவங்க கிட்ட தான். அவங்க ரொம்ப பேம்பர்லாம் பண்ணி உட்கார வச்சு தட்டி 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 பாட வச்சாங்க கொஞ்சம் கொஞ்சமாக. ஸோ பட் அது கூட நான் வந்து ரொம்ப சீரியஸாக கற்றுக்கல ஆக்சுவலி. ஸோ யா, ஐ அம் நாட் எ வெரி ட்ரெயின் சிங்கர். ஸோ மோர் ஆஃப் ஆனால் எனக்கு ரிக்ரெட் பண்ணியிருக்கீங்களா? ஆனால் கற்றுந்திருக்கலாம். ஏன்னா இப்போ ஒரு ஏஜ் வந்த பேர் நம்மளால் அது திருப்பி உட்காந்து பொறுமையாக கற்றுக்க முடியாது. இட்ஸ் நாட் நெவர் லேட் டு லேர்ன். ஸோ ஐ அம் ஸ்டில் ட்ரைங் டு லேர்ன். ஸோ யா, அப்போ கற்றுக்கலாம். ஸோ நல்லா இருந்திருக்கும்னு கண்டிப்பாக தோணியிருக்கு. ஓகே, ஆக்சுவலி இப்போ நிறைய ஜானர்ஸ் இருக்குல்ல சிங்கிங்லேயே பார்த்தீங்கன்னா. ஆனால் உங்களுக்கு எந்த ஜானர் வந்து இந்த ஜானர் நம்மளுக்கு குத்தாது லைட்டாக அள்ளு வரும் அப்படின்னா எந்த ஜானர்? அல்லா அல்லுனா இந்த ஓவர் சங்கதி எல்லாம் நம்மளுக்கு நம்ம ஒரு த்ரெஷோல்டு இருக்கு. நம்மளுக்கு இந்த சங்கதி வரைக்கும் நம்ம போக முடியுங்கிற ஒரு த்ரெஷோல்டு இருக்கு. அதுக்கு மேலே கொடுத்தாதான் ஆத்தென்டிக்காக வந்து கிளாசிக்கல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறவங்க கிட்ட வந்து நம்ம வந்து பண்ண முடியாது. பிகாஸ் ஐ கேன் ஓன்லி ட்ரை ஒரு செமி கிளாசிக்கலாக ஏதாவது பாடலாம் தவிர நம்ம ரொம்ப அஷ்டெல்லாம் பாடுறது அதெல்லாம் கஷ்டம். ஸோ யா, ஓகே, ப்ராப்ளி ஹேவ் டு லேர்ன் இட். Then I can do it. Okay. இல்ல கொஞ்சமா அது அள்ளு வரும்னு நினைச்சனா அந்த மாதிரி பாட்டு தான். பட் ஐ ட்ரைட் ஐ சங் ஒன் அந்த அரபிக் கைண்ட் ஆஃப் சாங் நாள் ஒரு மலையாளம் மூவி சரஸ். ஸோ அந்த மாதிரிலாம் ஐ லைக் டு ட்ரை ஸ்டஃப். ஸோ ஐ அம் மோர் இன் டு தட் சைட் அதர் தென் ரொம்ப கர்நாடிகா. கொஞ்சம் செமி கிளாசிக்கல் நான் பாடியிருக்கேன் பட் யா. ஓகே, இப்போ ஆக்சுவலி இப்போ நம்ம ஆடியன்ஸ்க்கு இந்த மலையாளம் சாங் ரொம்ப பிடிக்க ஆரம்பிக்குது. இப்போ தமிழ் ஆடியன்ஸுக்கு அப்புறம் இந்த பிரேமம் அது பிரேமம் அதுக்கப்புறம் வந்து இப்போ கும்பலாங்கி நைட்ஸில் உயிரியல் தொடமா இருக்கட்டும், அது நல்ல ஆராதிகை அந்த பாட்டாக இருக்கட்டும், அதே மாதிரி இஷ்க் தானே அது பரையும் அந்த மாதிரி பாடல்கள்லாம் இப்போ பர்டிகுலராக அந்த எல்லா தமிழ் ஆடியன்ஸ் பிளேலிஸ்ட்லேயும் அந்த மாதிரி பாடல்கள்லாம் இருக்கு. அந்த மியூசிக் பயங்கரமாக இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க மைல்டு அந்த மாதிரி. எவ்வளோ சந்தோஷமா இருக்கு, ஏன்னா இப்போ மலையாள சினிமா தமிழ் சினிமா அந்த கம்பேரிசன் இருந்துட்டே இருக்கும். பட் இப்போ இவங்களும் போட்டி போட்டுட்டு அது கொஞ்சம் ஃபீலிங் ஹாப்பி நைஸ். பீப்புள் ஆர் ஆக்சுவலி ட்ரைங் டு எக்ஸ்ப்ளோர் அதர் லாங்குவேஜ் ஆல்சோ. ஏன்னா இப்போ எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் படம் இங்கிலீஷில் தான் ஓடும். உங்கள் தமிழ் விஜய் படம் வந்தாலும் தமிழில் தான் ஓடும். அஜித் படம் என்ன படம் வந்தாலும் தமிழில் தான் ஓடும். ஸோ தெலுங்கு மேபி அவங்க மலையாளத்தில் பண்ணுவாங்க. இப்போ அல்லு அர்ஜுன் ஃபேன்ஸ் ஆங்க ஹவு மச் ஃபேன்ஸ் விஜய் ஹேஸ் ஓவர் தேர். ஆமா, கேரளால. ஆமா, இப்போ விருத்தனமாக இருக்காங்க. ஸோ வென் அது உல்டாவா இப்ப இங்க நடக்கும்போது ஆக்சுவலி ஃபீல் குட். ஓகே, ஃபீல் குட் தட் பீப்பிள் ஆர் ஆக்சுவலி வாட்சிங் மலையாளம் மூவிஸ், லிசனிங் டு மலையாளம் சாங்ஸ். இப்ப இங்க வந்த இப்ப நம்ம வந்தோம்னா வி நோ அ லாட் ஆஃப் தமிழ் சாங்ஸ். இப்ப அங்க இருக்கிற லைக் இப்ப மலையாளம் சாங்ஸ் உங்களுக்கு எத்தனை தெரியும் கேட்டா நீங்க சொல்லுவீங்க பரையவான் பாட்டு. அதுக்கு முன்னாடி பாட்டு கேட்டீங்கன்னா கண்டிப்பா தெரியாது. ஆனா வி நோ லைக் இங்க ராஜா சார் பண்ண பாட்டு நம்மளுக்கு அந்த ஒரு எக்ஸ்ப்ளோரிங் மென்டாலிட்டி இருக்கு. ஸோ ரைட் நவ் யூ ஆர் டூயிங் இட். ஸோ அது வந்து இட் கிவ்ஸ் ஒரு ஹாப்பினஸ். ஓகே, ஸோ யூ ஹேவ் டு கொஞ்சம் நம்ம யூ நோ இட்ஸ் மோர் ஆஃப் லைக் நம்ம ஷேரிங் சீன். நோ வேர் யூ எக்ஸ்ப்ளோர் தட் வி எக்ஸ்ப்ளோர் திஸ். ஸோ இட்ஸ் அ குட் திங். எனக்கு ரஹ்மான் சார் இஸ் தேர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆன் தி டாப். ஸோ அது அது என்ன சார் யார்ட்டு கேட்டாலும் அதான் சொல்லுவாங்க. தென் இமான் சார், யூனோ யூ சீ தம் ஒர்க் தட் யூனோ அவங்களுக்கு வந்து அந்த ஒரு தேர்ன ட்ரிப். ஆக்சுவலி அவங்க வந்து அது ஃபுல்லாக வேலை பார்த்துட்டே இருக்காங்க. யூ சீ த அமௌண்ட் ஆஃப் டெடிக்கேஷன் தே புட் அண்ட் தென் ஷான் ரோல்டன் பிரதீப். ஓகே, பிரதீப் அவங்கெல்லாம் வந்து
see they are too much into it, they are very deep into it. அப்ப நம்ம யோசிப்போம், you know, we should also நம்மளும் அவ்வளோ கொஞ்சம் டீப்பா போனோம் மியூசிக்ங்கிற மாதிரி. They all inspire me very much. Okay. ஓகே. ஆக்சுவலி இப்போ என்னன்னா அந்த ஹீரோஸ்க்கான செலிப்ரேஷன் இருக்குல்ல, இப்போ ஒரு டாப் ஹீரோ அப்படின்னா ஒரு செலிப்ரேஷன் இருக்கு படம் ரிலீஸ் ஆகும்போது. இப்போ சிங்கர்ஸையும் சில பேர் செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ சில சிங்கர்ஸ் இப்போ சித் ஸ்ரீராம செலிப்ரேட் பண்ணுறாங்க ஆடியன்ஸ், அதுமாரி விஷயங்கள்லாம் இருக்கு. அது எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கு. ஏன்னா ஃபஸ்ட்லாம் நோட்டீஸ் பண்ணுறது ஹீரோ நோட்டீஸ் பண்ணுவாங்க, இல்லை அப்படின்னா டேரக்டர் செகண்டே டேரக்டர் நோட்டீஸ் பண்ணுவாங்க. பட் இப்போ அந்த சோஷியல் மீடியா டெவலப் ஆன மாதிரி தான் யார் பாட்டு பாடுறாங்களே தெரியுது இல்லை. நம்ம காலத்துக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் மாறிட்டே தான் இருக்கும். If good things happen, it's good. Because singers-ukku munnadi kedaikada recognition ippo kedaikudhu. So it's a great thing. And there is a lot of singers ippo. Adhu vera vishayam. But see, if you are good at what you do, definitely people are going to recognize. So Sid is an amazing talent. He can sing Carnatic. If you give him R&B, he'll kill it. Okay. Adhu vera vishayam. So vandu, it's okay man, actually. Adhu vandu, enna solradhu, you should celebrate singers also. Ena evlo nalla paattu பாடுறாங்க, யூ நோ தேர் ஆக்சுவலி மோர் கனெக்டட் டு யூ. நம்ம ஏதாவது ஒரு எல்லா எமோஷன்ஸ்லயும், ஆமா எல்லா எமோஷன்லயும் இருக்கு. வாட் எவர் சாங் யூ வாண்ட் டு சிங், இஃப் யூ வாண்ட் டு, யூ ஆர் சிட்டிங் சேட் அண்ட் ஸ்டஃப், யூ வில் லிசன் டு எ சாங் டெஃபினெட்லி, ரைட்? நம்ம ஒரு பாட்டு கேட்டு தானே கொஞ்சம் ஆறுதலா பண்ணுவோம். ஸோ இட்ஸ் ஓகே டு செலிப்ரேட் சிங்கர்ஸ் ஐ திங்க். ஓகே. அண்ட் சோஷியல் மீடியா, எஸ் டெஃபினெட்லி இட் பிளேஸ் அ குட் பார்ட். நல்லதுதான், நல்ல விஷயம் நடந்தா நல்லது. நல்லது. இப்போ நீங்க பாடின சாங்லயே உங்களுக்கு எப்பனா நீங்க எமோஷனா டவுனா இருக்கும் போது நீங்க கேட்கற சாங் என்ன கேட்பீங்க? நீங்க பாடினதுலயே நான் பாடுறதுலேவா, நான் பாடின பாட்டு தான் எப்பவுமே லைக் ஐ டோன்ட் லிசன் டு. அப்படியா? அப்படின்னு இல்லை, நான் எப்பயாவது ஐ ஜஸ்ட் தோணுச்சுன்னா அவ்வளோதான். அப்படி என்ன சாங் அடிக்கடி கேட்பீங்க நீங்கள் பாடினதுல? ஐ யூஸ் டு லிசன் டு திஸ் ஹே புத்ர ஜெய பூவேன்னு சொல்லிட்டு பாட்டு இருக்கு, மீன் குழம்பு மண் பானை. ஓகே, ஆமாம், அந்த பாட்டு தான் கேட்பேன். ஓகே, பிகாஸ் தட் வாஸ் அ ஃபன் ரெக்கார்டிங் செஷன். யா, அண்ட் இட்ஸ் மோர் அ பெப்பி சாங். ஸோ ஐ லைக் டு சிங். அதுமாதிரி ஃபன்னான சாங் பாடுறதுனா உங்களுக்கு பிடிக்கும், ஃபன் பெப்பி. So for me, melody mattum illa, I like to and the mari try panna, I like to explore. Okay, so I just want to see how much I can, you know, justify that. Okay, actually epana yoshin or gana paattu panu unga voice la, ena enak enna na indha mari melody ipo paadina idhila ipo pradeep pana voice la enak or gana kekkanum na sir romba naala, ena or voice paathina appadina apdi melody ave ipo santoshna enna oru varumbodhu unga voice andha mari dhaan or melody ave irukum unga voice la or folk kekkanum ஒரு கானா கேட்கலாம் அந்த மாதிரி ஆசையெல்லாம் இருக்கும். இப்போ தேவா சார் கிட்ட வந்து சார் ஒரு மெலடி ஒன்று பாடுங்க, ஸ்ரீகாந்த் தேவா கிட்ட வந்து சார் ஒரு மெலடி ஒன்று பாடுங்க அப்படின்றப்போ இருக்கு. சி டெஃபினெட்லி இருக்கு, பட் அது எந்த அளவுக்கு சக்சஸ் ஆகும்னு நமக்கு தெரியாது. அது மட்டும்தான், ஏன்னா அது ஒத்தன்டிக்கா ஒருத்தர் பாடுறதும் நம்ம வந்து ஆர்டிஃபிஷியலா அது கொண்டு வர ட்ரை பண்றதுலயும் டெஃபினெட்லி அந்த வித்தியாசம் தெரியும். பட் தேர் இஸ் நத்திங் ராங் இன் ட்ரைங். ஐ வுட் லைக் டு ட்ரை சம்டைம். ஆக்சுவலி இமான் சார் எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்னா நிறைய மியூசிக், அதெல்லாம் தவிர்த்து நிறைய பேர் டெபியூ பண்ணதுனா இமான் சார் மியூசிக்ல தான். நிறைய பேர் அது சான்ஸ் கொடுக்கதே யோசிப்பாங்க. பட் இப்போ ஒரு ரீசெண்டா வந்து சிறு இந்த படத்துல அந்த திருமூர்த்தியை பரமச்சரி அந்த மாதிரி விஷயங்கள், சோ அதெல்லாம் அவ்வளோ பார்க்கும்போது that's what I'm saying. See, apart from a music director, he's a wonderful human being. So அது வந்து அந்த குவாலிட்டி வந்து நம்ம லைக் எல்லார்கிட்டயும் பார்க்க முடியாது. That's a fact. So அது you have to appreciate it definitely. அவர் நிறைய பேருக்கு சான்ஸ் கொடுத்திருக்காங்க. A lot of singers from the Canada and all, people who really sing well. So it's a good thing. Okay. Yeah, yeah. ஓகே, நீங்கள் இந்த கான்சர்ட்லாம் நிறைய பண்ணியிருப்பீங்கல்ல, அந்த மாதிரி ஃபேவரட் கான்சர்ட் என்ன நீங்கள் பண்ணதுலேயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி? எனக்கு பண்ணதில் நான் ஹவ் டன் வித் இமான் சார், ஹவ் டன் ஒரு 3-4-5 ஷோஸ் வித் இமான் சார். வி டிட் அப்ராட்லேயும் பண்ணியிருக்கோம், இங்கே பாண்டியன் கோயம்புத்தூர் வி டிட் ஒன். ஸோ டெஃபினெட்லி இமான் சார் கூட தான், அது எப்போவுமே இட் ஃபீல்ஸ் லைக் ஹோம் அங்கே. யா, ஏன்னா ஃபேவரட் இன்சிடெண்ட் என்ன இருக்கு ஏன்னா ஒரு மறக்க முடியாத இமான் சார் கிட்ட இல்லை இந்த ஃபர்ஸ்ட் டைம் பாட போனோம் இல்லையா சிகரம் தொடுல இருந்து. ஸோ ஐ நெவர் நியூ லைக் ஐ எம் சிங்கிங் வித் ஸ்ரேயா. ஸோ ஸோ என்னோட போர்ஷன் பாடி பாடி ஃபர்ஸ்ட் டைம் பாடுறோம் ஃபுல்லாக நம்ம தெளிவாக ஓகே கரெக்டாக பாடணுங்கிறத நம்ம முடிச்சுட்டு அந்தந்த போர்ஷன் பாடி வச்சுட்டு வெயிட்டிங் ஃபார் த டேரக்டர் கௌரவ் நாராயணன் சார். ஸோ அவர் உள்ளே வந்தார், உள்ளே வந்துட்டு ஈ ஸ்டார்டட் லிஸ்னிங் டு சாங் கேட்டு அந்த ஃபர்ஸ்ட் பல்லவி மட்டும் கொஞ்சம் இது கொஞ்சம் மாற்றிடுங்கப்பான்னு சொல்லிட்டு ஓகே சார் சொல்லிட்டு வி ஃபினிஷ்ட். He started singing, then we finished, then he started playing the entire song. Appa dhaan full up podraanga. Okay. Then and the my portion mudichittu then the female portion aarambikkumbodhu I was thinking this sounds very familiar. Yara irukkaathu Shreya. Is it really okay? Okay, okay. Okay, irukkatum. Seri theriyadhu confirm ah illaya nu. Then full up paadi mudichittom okay nu sonnaanga. Then I got the check from him. போகிற வழியில் கேட்கலாமா வேணாமா கேட்கலாமா வேணாமா யோசிச்சுட்டே இருந்தேன். ஜஸ்ட் ஆஸ்ட். ஸோ சார் சாங்
கன்ஃபார்மான்னு சொல்லிட்டு கேட்டேன். சாங் லாக் ஆச அப்படிதான் லாக்டு தான் சொல்லுவாங்க, வாய்ஸ் லாக் ஆயிடுச்சுன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ எப்படி சார் ஓகே சொல்லிட்டு இட் ஸ்ரேயா சொன்னேன் கேட்டேன் இம்மன் சார் ஓகே நைஸ் சொல்லிட்டு உள்ளார நம்ம அந்த உள்ளார இருக்கிற அந்த பொங்குற ஃபீலிங்ல அப்படியே அடக்கி வச்சுட்டு வெளியே காமிச்சுக்க கூடாது, கீழே வந்துதான் ஃபுல் வெற்றிக்குறி. ஆக்சுவலி நிறைய பேரோட ஆசை இல்லை அது, ஸ்ரேயா மேம் கூட கொலாபரேட் பண்ணி பண்ணணும் நிறைய சிங்கர்ஸ் இன்டர்வியூ எடுக்கவும் சொல்லுவாங்க. தேர் ஆல் பீப்புள் ஹூ வி லுக் அப் டு, அவ்வளோ அவ்வளோ டேலண்ட் இல்லையா. ஸோ இட்ஸ் கிரேட் திங் டு அவங்க பாடி நம்ம வாய்ஸ் கேட்கணும் அப்படின்னா சேர்ந்து கேட்கும் போது இட்ஸ் அ குட் ஃபீல். ஓகே அது வந்து ஹிட் ஆகுது ஹிட் ஆகுதுன்னு தெரிஞ்ச உடனே யுவர் ஃப்ரெண்ட்ஸ் கேம் நம்ம ஃப்ரெண்ட் வந்தா சொல்லுவாங்க ரே ஜி ஹிட் ஆயிடுச்சுரா அந்த மாதிரி செம்மடா அது சொல்லும் போது ஓகே ஃபைன் ஹிட் ஆயிடுச்சா நல்ல விஷயம். ஆனால் நம்ம பாடும் போது ஒரு ஃபீலே இருக்காது சம்டைம்ஸ், அப்போ அதுக்கு மீனிங் என்ன தெரியுமா அப்பான்னு சொல்லிட்டு பேசுவாங்க. ஸோ அப்போ தான் நம்ம யோசிப்போம் ஓ அப்படியா. இஃப் யூ லைக் திஸ் இன்டர்வியூ ப்ளீஸ் டூ லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் சப்ஸ்கிரைப் டாக்ஸ் ஆஃப் சினிமா.